الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ما من مدر ولا هدر إلا أدخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل. صدق رسول الله صلى الله عليه وسلم. سروا بحلم بحل شيوم إند أولاغت تي پڑيت تي پريپالت تي پادغا ككوڑية الله تعالى وكي سندمان داهم صلاة اند کرون يم سلام اند ايد اتموم எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அண்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் மனிதனை இந்த உலகத்தில் படைத்து மனிதனுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து அந்த தேவைகளை அவனே பூர்த்தி செய்வதாக அவனே பொறுப்பெடுத்திருக்கின்றான். உண்டாக்கினது அவன், உருவாக்கினது அவன், உறுப்புகளை கொடுத்தது அவன், உயிரை கொடுத்தது அவன், வெளியாக்கியது அவன், வெளியே வந்ததுக்கு பின்னால உணவுக்குள்ள ஏற்பாடுகளை செய்தது அவன், பார்க்க கேட்க நடக்க பிடிக்கக்கூடிய சகல சக்திகளையும் கொடுத்ததும் அவன்தான். இதுல யாரும் பங்காளிகள் இல்லை. இந்த உலகத்துல எந்த கடவுளும் எந்த ஆண்டவனும் சொன்னதும் இல்லை, நான் தான் உண்டாக்கினேன், நான் தான் உருவாக்கினேன், நான் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் என்ற இந்த கருத்துக்களை உலகத்துல எந்த கடவுளும் எந்த ஆண்டவனும் எந்த தெய்வமும் சொன்னதில்லை. சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான். மேலான சகோதரர்களே, அதை தெளிவாக அல்குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹல் அதா அலல் இன்சானி ஹினும் மினத்தஹரி லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா. அதா அலல் இன்சான் ஹினும் மினத்தஹர். மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு கட்டத்திலே எப்படி இருந்தான் என்றால் லம் யகுன் ஷைஅம் மஸ்கூரா, பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்க இல்லை. தாயுடைய கற்பாறையில உருவாகுவதற்கு முன்னால சூரியனுடைய ஒளி சுடர்கள்ல, மலை துளிகள்ல, காற்றுல, தண்ணியில குடிக்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நாங்கள் இருந்தோம். பெற்றோர்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டார்கள். இந்த உணவுகளை உற்பத்தி செய்தவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த உணவுகளை எல்லாம் உண்டாக்கியது யார்? அல்லாஹ். குர்ஆன்லே சொல்லும் பொழுது ஃபல்யன்துரில் இன்சானு இலா துஆமீ அன்னா சபபனல் மா சப்பா ثم ஷக்கக்னல் அர்த ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பன் வ இனபா வ கத்பன் வ ஸைதூன வ நக்லா வ ஹதாயிக குல்பா வ ஃபாகிஹதன் வ அப்பா மத அல்லக்கும் வலியனாமிக்கும். ஏ மனிதா, மனிதா என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த
800 கோடி மக்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, குர்ஆன் முழு மனிதர்களுக்கும், முழு மனிதர்களுடைய நேர்வழிக்கு தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس. ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை இறக்கி வைத்தோம் முழு மனிதர்களுடைய நேர்வழிக்காக. எனவே குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய, அல் குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய சகல புத்திமதிகளும் இன்று உலகத்தில் வாழக்கூடிய அவ்வளவு மக்களுக்கும், உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய சகல மக்களுக்கும் உள்ள புத்திமதிகள் தான். கவலையான விஷயம், இந்த குர்ஆனை நாங்க பொதுவாக்க இல்லை, இது ஆமாக்க இல்லை, இந்த குர்ஆன் செய்தியை நாங்க உலகத்துக்கு கொடுக்க இல்லை. அந்த அந்த அதாலத்தான் நாங்க நிறைய சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள சண்டையும் சச்சரவும் கருத்து வேறுபாடுகளும் மார்க்கத்துடைய விளக்கங்கள் கூடி குழப்பங்கள் எங்கட நேர காலங்கள். போலீஸ்லையும் கோர்ட்லையும் வழக்கிலையும் நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த ஊரை குறிப்பிட்டு சொல்ல இல்லை, பொதுவான நிலைமை இதுதான். எங்கட பொறுமதியான நேர காலங்கள், எதற்கோ செலவழிக்கப்பட வேண்டிய நேர காலங்கள், உயர்ந்த நன்மைகளை அல்லாஹிடத்திலே, உயர்ந்த அந்தஸ்துகளை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் நேரத்தை செலவழிப்பதற்கு பதிலாக எங்களுடைய பொறுமதியான நேரங்களை ஷைத்தான் எங்களுக்குள்ளே எங்களுடைய நேரங்களை நாசமாக்கி வீணாக்கி பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய மார்க்கம் என்ற பெயர்ல, ஹக் என்ற பெயர்ல, தீன் என்ற பெயர்ல, குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயர்ல ஷைத்தான் எங்களுடைய நேரங்களை வீணாக்கி எங்களுக்கு பாவத்தை சம்பாதிக்க வைக்கிறான். இதுதான் அதிகமா நடக்குது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும் சகோதரர்களே, முழு உலக முஸ்லிம்களை மன்னிக்கணும். குர்ஆன் பொதுவானது, இதுல சொல்லப்பட்ட புத்திமதிகள் இந்த நாலு சோருக்கு மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட ஊர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும். அப்ப இத நாங்க பொதுவாக ஆக்கினோமா, இந்த குர்ஆன் கருத்துக்களை முழு உலகத்துக்கும் சொன்னோமா, உலகத்தை விட்டு விடுவோம், எங்கட நாட்டு மக்கள் 2 கோடி மக்களுக்கு மேல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கலிமா இல்லாம, ஈமான் இஸ்லாம் இல்லாம, அல்லாஹ்வை தெரியாம, ஆகிரத்தை தெரியாம, சொர்க்கம் என்றா நரகம் என்றா என்னன்னு தெரியாது, எப்படி வாழ்வது என்பது தெரியாது, யாரை வணங்க வேண்டும் என்று தெரியாது, படைத்தவன் யார் என்று தெரியாது, ஒன்றும் தெரியாது. யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறான், யாருக்கிட்டையோ கஷ்டத்தையும் கவலையையும் தேவையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான், திச தெரியாம போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்க நேர்வழியில் இருக்கிறோம், நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்க உண்மையான வழியில் இருக்கிறோம். இந்த உண்மைகளை விளங்கின நாங்க, இந்த உண்மைகளை உலகத்துக்கு எடுத்து சொன்னோமா, எங்கட நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னோமா, எங்கட அக்கம் பக்கத்து ஊர்கள் இருக்கக்கூடிய எங்கட சகோதரர்கள், கலிமா சொல்லாத சகோதரர்கள், இவர்களுக்கு சொன்னோமா என்று கேட்டா சொல்ல இல்லை. யாராவது யாராவது எங்கேயாவது எப்பயாவது சொல்லி இருக்கிறத வச்சு சொன்னோம் என்று சொல்ல இல்லாதே, செய்ய வேண்டிய வேலையை செய்ய இல்லை, செய்யக்கூடாத வேலையில நேரத்த காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க எல்லாம் என்ன செய்யணும் என்றா, எங்கட சொந்த அமல்கள்ல கவனம் செலுத்தி கொண்டு, எங்கட அமல் இபாதத் அடிப்படையான அமல்ல முழு கவனம் செலுத்தி, நாங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கொண்டு, நாங்க எல்லாம் பிளான் பண்ணணும், திட்டமிடணும், ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி இந்த எங்கட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் இருக்கக்கூடிய இந்த அந்நிய சகோதரர்கள், இந்த கலிமா இல்லாத சகோதரர்கள், அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரையோ வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு எப்படி இந்த இஸ்லாத்தை சொல்வது, இந்த அல்லாஹ்வை எப்படி அறிமுகப்படுத்துவது, இந்த கண்ணியமான நபியை, அந்த நபியுடைய செய்தியை, மெசேஜை இந்த மக்களுக்கு எப்படி கொடுப்பது, இதற்கு தான் நாங்கள் அடிக்கடி ஒன்று கூடணும், அடிக்கடி இந்த சப்ஜெக்ட பேசணும், அதுக்குள்ள முயற்சிகள் ஈடுபடணும். எங்கட பொறுமதியான நேர காலங்கள், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அறிவு ஆற்றல்கள், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகள், எங்கட திறமைகள், இதற்கு தான் செலவழிக்கப்படணும், செய்ய வேண்டிய வேலை அதுதான். நாங்க அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய தீன் உலகத்துல மேலோங்கிறதுக்காக நாங்க முயற்சி செய்வோமா இருந்தா, அல்லாஹ் எங்களைய முழு உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவார். அப்படித்தான் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இதுக்கு உதாரணம் யாருண்டா, சஹாபாக்கள். சஹாபாக்கள் எங்களுக்கு உதாரணத்துல, அவங்க தான் எங்களுக்கு முன் உதாரணம்.
இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத் ஃபஇன்னல் ஹய்ய லா துஅமனு அலைஹி ஃபித்னா உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க யாரையாவது பின்பற்ற விரும்பினால் மௌத்தானவர்களை பின்பற்றுங்கள், ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களை பின்பற்ற வேண்டாம். ஹயாத்தோடு இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்துல எந்த உறுதியும் இல்லை. இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொரு கருத்தை சொல்லேலும். இன்றைக்கு ஹராம் என்றவர் நாளைக்கு ஹலால் என்று சொல்லேலும். சில நேரம் அவர் அச்சுறுத்தினா, அவருக்கு ஏதாவது நெருக்கடிகள் வந்தா, அவரு எந்த நல்ல கருத்துக்களை சொன்னாரோ அதுக்கு மாற்றமான கருத்தை அவர் சொல்லேலும். இப்ப இருக்கக்கூடியவங்க ஆனா மௌத்தானவங்க சொன்ன கருத்துக்கள் அதுல மாற்றங்கள் ஏற்பட சான்ஸே இல்லை. அவங்க உந்தி சொன்ன கருத்துக்கள் அது மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதே கருத்து தான். அதனால தான் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத் ஃபஇன்னல் ஹய்ய லா துஅமனு அலைஹி ஃபித்னா உலாயிக அஸ்ஹாபு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மௌத்தானவர்களில் பின்பற்றப்படுவதற்கு மிக தகுதியானவர்கள் சஹாபாக்கள். ஏன் தெரியுமா? கானு அபர்ரன்னாஸ் குலூபா, சஹாபாக்கள் நல்ல உள்ளங்களுடையவர்கள், உள்ளங்கள் பரிசுத்தமானவர்கள், கல்பு வெளிச்சமானவர்கள். அவர்களுடைய பரிசுத்த தன்மையை அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். பொதுவாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றது அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ் எங்களை கொண்டு திருப்தி அடைந்தானா இல்லையா என்றது சக்கராத்துல தான் விளங்கும், ஆகிரத்துல விளங்கும். ஹதீஸ்ல ரொம்ப சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்கிறது, இதா தஹல் அஹ்லுல் ஜன்னத்தி அல் ஜன்னா, சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து யா அஹ்லல் ஜன்னா, ஏ சொர்க்கவாதிகளே என்று அழைப்பான். அவர்கள் லபைக் வ சஅதைக் வல் கைரு ஃபி யதைக், யா அல்லாஹ் வந்து விட்டோம், சமூகம் அழித்து விட்டோம், எல்லா நலவுகளும் உன்னுடைய கையில தான் இருக்கிறது யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு நீண்ட ஒரு பதிலை கொடுத்து சொல்வார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்பான், ஃபஹல் ரதீதும், ஏ சொர்க்கவாதிகளே நீங்கள் எல்லோரும் திருப்தி அடைந்து விட்டீர்களா? நீங்க உலகத்துல வாழ்ந்தீங்க, வாழ்ந்த காலத்துல என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தீங்க, நல்லபடியாக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க, அதற்கு பதிலாக நான் எந்த சொர்க்கத்தை நல்ல ஈமானுக்கு அமலுக்கு தருவதாக வாக்களித்தேனோ அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், இதை கொண்டு நீங்கள் எல்லோரும் திருப்தியா என்று கேட்பான் அல்லாஹ். சொர்க்கவாதிகள் அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க, மா லனா லா நர்தா யா ரப்பனா வக்கத் அதைதனா மா லம் துஅதி அஹதம் மின் கல்கிக், யா அல்லாஹ் உன்னுடைய படைப்பினங்கள்ல யாருக்கும் கொடுக்காத பாக்கியங்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறாய், இந்த பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்ததற்கு பின்னால இதை கொண்டு நாங்கள் திருப்தி அடையாம இருக்க எங்களுக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறதா? மாலனா என்ன, எங்களுக்கு என்ன கேடா, இவ்வளவெல்லாம் தந்ததுக்கு பின்னால நாங்கள் திருப்தி அடையாம இருக்க? அல்லாஹ் கேட்பான், அலா உதீக்கும் அஃதல மின் தாலிக், சொர்க்கவாதிகளே இந்த சொர்க்கத்தை விட சிறந்தது ஒன்றை உங்களுக்கு கொடுக்கட்டுமா? சொர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், இந்த சொர்க்கத்தை விட சிறந்தது என்ன இருக்கிறது யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா. சொர்க்கவாதிகளே இதற்கு பின்னால் உங்களை நான் யாரையும் கோபிக்க மாட்டேன், நான் உங்களை கொண்டு திருப்தி அடைந்து விட்டேன், என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்ல சொன்னால் சொர்க்கவாதிகளுக்கு அந்த வார்த்தையை கேட்டு ஏற்படக்கூடிய சந்தோஷம் எல்லா சந்தோஷங்களை விட அது மேலானதாக இருக்குமா? இது சஹி முஸ்லிமுடைய சஹியான ஹதீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றது சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால் அல்லாஹ் தரக்கூடிய உண்டு. அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே சொல்லிட்டான், ரழியல்லாஹு அன்ஹும் வரதூ அன், நான் அந்த சஹாபாக்களை கொண்டு பொருந்தி கொண்டேன், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். எனவே தான் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
நீங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஹயாத்தோட இருக்கிற யாரையும் பின்பற்றாதீங்க. மௌத்தாவினவங்களை பின்பற்றுங்க. மௌத்தானவர்களில் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் சஹாபாக்கள். ஏனென்றால் நல்ல உள்ளங்களுடையவர்கள், உள்ளங்கள் பரிசுத்தமானவர்கள், வஅமகஹா இல்மா, ஆழமான அறிவுடையவர்கள். இந்த மேலோட்டமான அறிவு இல்லை, அறக்குறையா விளங்கி கொண்டு சொல்லக்கூடிய கருத்துக்கள் இல்லை. அவங்களோட கருத்துக்கள் இல்முல குர்ஆன் ஹதீஸ்ல ஆழமான அறிவுடையவர்கள். வஅக்கல்லஹா தகல்லுஃபா, அடுத்தது அவங்க உலக விஷயத்துல சிம்பிளாக வாழ்ந்தவர். தகல்லுஃப் மிக குறைவானவர்கள். தகல்லுஃப் என்றது எங்களோட வாழ்க்கையை போட்டு நாங்களே கஷ்டப்படுத்தி கொள்றது. எங்களோட பாசையில கொழும்புல எல்லாம் சொல்லுவாங்க, போட்டு அலட்டி கொள்றது. எங்களுக்கு இப்படி இல்லாட்டி ஏலா, வீடு இப்படி இருக்கணும், சாப்பாடு இப்படி இருக்கணும், பயணம் என்றா இப்படி இருக்கணும், வாகனம் என்றா இப்படித்தான் இருக்கணும் என்று வாழ்க்கையில நாங்க எத்தனையோ எங்களோட தேவைகளை அதை அதை சில விஷயங்களுக்கு பழகி கொண்டு அப்படி இல்லாம ஏலா என்ற நிலைமைக்கு உலகத்தை பாரமாக்கி கொண்டோம். அவங்க உலகத்தை பாரமாக்கி கொள்ள இல்லை, எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்தவர்கள். மிக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். மஸ்ஜிது நபவி, மதீனாவுடைய பள்ளிவாசல், நபியால கட்டப்பட்ட பள்ளிவாசல் எப்படி அதனுடைய நிலைமை? ஈத்தம் மரங்களை வெட்டி ஈத்தம் மரங்களுடைய அந்த அந்த மரங்கள் தான் தூணாக போடப்பட்டிருந்தது. அதனுடைய ஓலைகள் தான் கூரையாக போடப்பட்டிருந்தது. கீழே டைல்ஸும் இல்ல, காப்பட்டும் இல்ல, ஒன்றுமே இருக்கே இல்லை. கடுமையான மழை பெய்ஞ்சா கூரையால தண்ணி ஒழுகும், பள்ளிவாசல்ல தொலையலாது. அப்பதான் சொல்லுவாங்க, அலா சல்லோஃபேரே ஹாலிக்கும், வீடுகள்ல தொழுதுக்கோங்க. இந்த ஆண்கள் இமாம் ஜமாத்தோட தொழுறது வாஜிப். ஆண்கள் இமாம் ஜமாத்தோட சொல்றது வாஜிப், கட்டாயம் வந்தே ஆகணும். ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்குது. சஹி முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத், பாங்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னால தகுந்த காரணம் இல்லாம யார் வீடுகள்ல தொழுறாங்களோ வாலிபர்கள்கிட்ட விறகு கொண்டு வர சொல்லி அந்த வீடுகள்ல விறக போட்டு அந்த வீடுகளை நெருப்பால எரிக்க இந்த உள்ளம் விரும்புகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இமாம் ஜமாத்துக்கு வராம தகுந்த காரணம் இல்லாம வீடுகள்ல தொழுறாங்களே, அந்த வீடுகளை நெருப்பால எரிக்க இந்த உள்ளம் விரும்புது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிம்ல வரும். அப்ப இமாம் ஜமாத்தோட தொழுறது கட்டாயம். ஆண்கள், பெண்களுக்கு கடமை இல்லை, பெண்கள் வீடுகளிலே தொழுறது தான் சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய காலத்துல முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், உள்ளத்துல குஃப்ர மறைச்சி வாயால முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் முனாஃபிகீன்கள், அவங்களும் இமாம் ஜமாத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து தொழுவாங்க முஸ்லிம்களோட சேர்ந்து. 300 பேர் இருந்தாங்க நபியுடைய காலத்துல. நபியுடைய காலத்துல 300 முனாஃபிகீன்கள் நபியோட இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று செய்யல, அவங்க வெளிரங்கத்துல முஸ்லீம்களா இருக்கிறாங்க. அவங்களும் இமாம் ஜமாத்துக்கு வருவாங்க. ஆனா சுபஹுடைய இஷாவுடைய இமாம் ஜமாத்துக்கு ஆட்களை காண கிடைக்காது. அதனால தான் சுபஹுடைய இஷாவுடைய தொழுகை முனாஃபிகீன்களுக்கு தான், நயவஞ்சகர்களுக்கு தான் பாரமா இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் ஜமாத்துல நாங்க எல்லாரும் கவனம் செலுத்தணும். தொழக்கூடியவங்க எங்கட விருப்பமான நேரத்துல வந்து தொழுறது அல்ல முறை. நாங்க அப்படித்தானே பாங்கு சொல்றவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கட பாட்டுல எங்கட வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். வேலைகளை முடிச்சுட்டு வந்து தொழுகிறோம். லொஹர தொழுறாங்க அசர் வரைக்கும். பாங்கு சொல்ல இல்ல வேலை செய்யறதுக்கு, பாங்கு சொன்னது தொழுறதுக்கு. உங்களோட வேலையை நிறுத்துங்க. நீங்க வயல்ல இருந்தாலும் சரி, வயல்ல பக்கத்துல பள்ளிவாசல் இல்லைண்டா அங்கனைக்கு அதான் சொல்லுங்க. அக்கம் பக்கத்துல வேலை செய்யக்கூடியவங்க ஒன்று கூடி அந்த இடத்துல இமாம் ஜமாத்தா தொழுது, அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அல்லாஹ் எங்கட தொழில் வியாபாரங்கள்ல எங்கட வருமானங்கள்ல பரக்கத் செய்வான். எங்கட தொழில் வியாபாரங்கள் அமல் இபாதத்துக்கு தடையா இருக்க கூடாது. குர்ஆன் அதையும் சொல்லி காட்டுறான். تتقلب فيه القلوب والابصار. رجال அவர்கள் தான் ஆண்கள், دینல உறுதியானவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவங்களோட கொடுக்கல் வாங்கல், அவங்களோட வியாபாரம், அவங்களோட வருமான வழிகள் எதுவாக இருந்தாலும் அது தடையாக இருக்காது. எதுக்கு?
அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவங்களோட வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எதுவும் தடையாக இருக்காது. வைகாமி சலாத்தி தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு, ஒன்றுக்கு தொழுகிறது இன்னொன்றுக்கு தொழுகையை நிலைநிறுத்துறது. தொழுகையை நிலைநிறுத்துவதேண்டா அவ்வள் வக்தில் வாங்க சொல்லப்பட்ட உடனே ஆரம்ப நேரத்திலே தொழுவது, பள்ளிவாசல்கள் பக்கத்தில் இருந்தா இமான் ஜமாத்தோட தொழுறது, இதுதான் இகாமத்து சலா. தொழுகையுடைய சட்ட திட்டங்களை பேணி முறையாக தொழுகிறது. எனவே இவருடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழுகையை உரிய நேரத்தில் முறையாக தொழுவதற்கு தடையாக இருக்காது. கொடுப்பதற்கும் இவருடைய தொழுகை தடையாக இருக்காது. இவருடைய துனியா இவருடைய தொழில் வியாபாரங்கள் தடையாக இருக்காது. சரியா ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுத்தாவே கஷ்டவாளிகள் ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஜக்காத் கடமையானவங்க எவ்வளவு பேர், அவங்க ஜக்காத்தை சரியா கணக்கு பார்க்கறது இல்ல, அவங்களோட விருப்பப்படி கொடுக்கிறாங்க, யூகிச்சு கொடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்படி இருக்கும், இவ்வளவு கொடுத்தா போதும் என்று நினைக்கிறாங்க. அப்படி கணக்கு பார்த்து சரி வராது. சரியா கணக்க பார்த்து 2.5% வருஷம் பூர்த்தியாகிறதோட கொடுக்கப்படும். இந்த வயல்கள் செய்ய எவ்வளவு வயல்கள் இருக்கு சுத்தி வளர்ச்சி, அல்லாஹ் தந்த பாக்கியங்கள். இந்த விளைச்சல்கள்ல சட்டப்படி ஜகாத்துகளை சரியா கொடுத்தாங்கன்னா உரியவங்க கையில ஒப்படைப்பாங்களா இருந்தா இந்த வறியவர்கள் இல்லாம போயிருவாங்க குறிப்பிட்ட காலத்தில். நாங்க ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம் அவங்க அவங்களுக்கு தெரியும். அதை விரிவாக விளங்கப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழல் இல்லை. யாரு ஜக்காத் கடமையானவர்கள் ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்காம அதை சேமித்து சேமித்து வைக்கின்றார்களோ, அதை ஏழை எளியோர்களுடைய ஹக்கு, ஏழை எளியோருடைய பங்கு, யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறானோ அவங்கட வருஷம் பூர்த்தி ஆகிறதோட அது எங்கட இல்லை, அது அவங்களுக்கு சொந்தமானது. அதை வச்சு ரோல் அடிக்கிறாங்களோ, அதை வச்சு அவங்க இன்னும் அவங்களோட பணங்களை கூட்ட முயற்சிகிறாங்களோ, அல்லாஹ் சொல்றான் அவங்க அல்லாஹ்வோட ஹக்கை நிறைவேற்ற இல்லை என்றா கியாமத்துடைய நாளையில அவங்களோட அவ்வளோ சொத்து செல்வங்களையும் தங்கம் வெள்ளியாக மாற்றி அந்த தங்கம் வெள்ளிய நரகத்துடைய நெருப்புல உருக்கி அந்த உருக்கப்பட்ட தங்கம் வெள்ளியால அவருக்கு ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. யார் والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, தங்கம் வெள்ளி அவங்களோட ஜக்காத்துகளை தாங்கி நீ குறிப்பிட்ட அல்லாஹ் சொல்றான், அதை கொடுக்காம அந்த பணங்களை காசு பணங்களை சேமித்து சேமித்து வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க நோவினை கொடுக்கக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்க. நன்மாராயம் சொல்லட்டுமா, பஷாரத், இது நன்மாராயமா? இது நரகத்துடைய நெருப்புல அவ்வளவு சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் தங்க வெள்ளியாக மாற்றி உருக்குவான், உருக்கி அதால ஒத்தனம் போடப்படும். நெற்றியில விலால முதுகுல ஒத்தனம் போட்டு போட்டு சொல்லப்படும். உலகத்தில நீங்க சேமித்து சேமித்து வச்சீங்களே, அல்லாஹ்வுடைய ஹக்க நிறைவேற்றாம இருந்தீங்களே, அதுதான் இது. இதை சுவைத்து பாருங்கள், இதனுடைய ருசியை பாருங்கள் என்று சொல்லி சொல்லி ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழில் வியாபாரம் அமல் இபாதத்துக்கு தடையா இருக்க கூடாது, தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது, ஜகாத்தை கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஏன் இந்த
இமாம் ஜமாத்தோட அவ்வல் வக்தில ஆரம்ப நேரத்துல தொழுகையில யார் பேணுதலா இருக்கிறாங்களோ, இதே போல அல்லாட ஜக்காத்துகளை சரியா கணக்கு பார்த்து கொடுக்கிறாங்களோ, அல்லாட கட்டளைகளை சரியா பேணி நடக்கிறாங்களோ, ஏன் இவங்க இப்படி பயந்து நடக்கிறாங்க தெரியுமா? ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க தெரியுமா? அவங்க ஒரு நாள பயப்படுறாங்க. எந்த நாள்? கியாமத்துடைய நாள். ஒரு நாளுடைய பயம் அவங்களோட உள்ளத்துல இருக்கு, ஆகிரத்துடைய பயம் உள்ளத்துல இருக்கு. அந்த நாள் பார்வைகள் உள்ளங்கள் பறந்து விடக்கூடிய நாள், யாரும் உதவிக்கு இல்லாத நாள், எல்லாரும் எங்களை விட்டுட்டு ஓடக்கூடிய நாள், யாருமே இல்லை. இந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, கூட்டாளிமார்களும் இல்லை, யாருமே இல்லை. அந்த ஆகிரத்துடைய பயம் இவங்களோட உள்ளத்துல இருக்கிறதுனால இவங்க அல்லாஹ்வோட கட்டளைகளை கடமைகளை உரிய முறையில நிறைவேற்றுறாங்க. அப்ப இத சரியாக நிறைவேற்றாதவங்களோட உள்ளத்துல ஆகிரத்துடைய பயம் இல்லைன்றதுதான் கருத்து. அது அவங்கவுங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்டுக்கொள்ள வேண்டியது, எனக்கு ஆகிரத்துடைய பயம் இருக்குதா இல்லையா? இந்த அவங்கவுங்க செய்யற அமல்கள் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். யாரும் எங்களையும் சுட்டி காட்டி நீங்க அப்படி நீங்க இப்படி என்று சொல்றது முறையில்லை அப்படி யாருக்கும் சொல்லவும் மேலாது. அல்லாஹ் எங்களுக்கு நல்ல புத்தி விளப்பங்களை தந்திருக்கிறான், அறிவு ஆற்றல்களை தந்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். அதை வச்சு துனியால நல்ல முன்னேற்றத்துக்கு முயற்சிகிறோம். எந்த பகுத்தறிவை எந்த புத்தி விளப்பங்களை உலக முன்னேற்றத்துக்கு பாவிக்கிறோமோ, அதே புத்தி விளப்பங்களை ஆகிரத்துடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் பாவிக்கிறோம். அல்லாஹ்வோட ரசூலுடைய விஷயத்துல மட்டும் பார்ப்போமே, அல்லாஹ் நாடட்டுமே, டைம் கிடைக்கட்டுமே, அந்த வார்த்தைகள் சொல்றது பொருத்தமே இல்லை. துனியாவோட விஷயத்துல அப்படி சொல்றோம் இல்லை, முயற்சி செஞ்சாதானே கிடைக்கும் சொல்றோம். துனியா சில நேரம் முயற்சி செய்யாமல் கிடைக்கலாம், ஆகிர முயற்சி இல்லாமல் கிடைக்கவே மாட்டாது. இதுக்கு ஆதாரங்கள் எனக்கு சொல்லேலும் டைம் இல்லை, இல்லைன்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேலும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், இந்த குர்ஆன் முழு உலகத்துக்கும் முழு மனிதர்களுக்கும், முழு உலகம் இந்த 800 கோடி மக்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்றாங்கன்னா, இந்த 800 கோடியே 4 கடவுள் படைக்க இல்லை, 4 ஆண்டவர்கள் படைக்க இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் படைச்சா அப்படி சொல்றவங்க யாரும் இல்லை. யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? வேண்டிய அல்லாவை விட்டுட்டு வணங்கக்கூடிய வேற எதையாவது வணங்கக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்களே, நீங்க யாரை வணங்குறீங்க? நாங்க இவரை வணங்குறோம், இதை வணங்குறோம், ஏன் வணங்குறீங்க? அவர் வணங்க சொன்னாரா என்று கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க அப்படி ஒன்று சொல்ல இல்லை. சொல்லாத செய்றீங்க என்றா அதுக்கு பதில் இல்லை. 2-4 கேள்வி கேட்டாவே வாய பொத்தி கொண்டு போயிருவாங்க. ஆனா எங்களுக்கு அதை கேட்க தைரியம் இல்லை. நாங்க பயந்தவர்கள், கோழைகள், தைரியம் இல்லாதவர்கள். அல்லாஹ்வுடைய தீன, அல்லாஹ்வுடைய கலிமாவை இந்த உலகத்தில் மேலோங்க செய்வதற்கு முயற்சி செய்யாதவர்கள். அதனாலதான் சோதனை, எங்களுக்கு வந்த சோதனை எல்லாம் நான் என்ன சொல்றேன் அதை வச்சுதான் வந்துச்சு. எங்களோட அமல் இபாதத்துடைய குறைபாடும், அடுத்தது இந்த தீன, இது ஒரு அமானிதம், தீன அமானிதமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த அமானிதத்தை நாங்கள் மக்கியவங்களுக்கு எடுத்து சொல்ல இல்லை, ஆனால் மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க. பாவம் இந்த மக்கள், குறிப்பாக இந்த பௌத்த சகோதரர்கள் ரொம்ப மிருதுவானவர்கள். நாங்கள் அவங்களோட பழகிறோம், புலங்குறோம், அவங்களோட படிச்சிருக்கிறோம், அவங்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மிருதுவான மக்கள், அப்பாவிகள். அவங்கள இருப்பாட்டி அழகான முறையில் அவங்க விளங்குற மாதிரி நாங்கள் குர்ஆன் ஹதீஸை வச்சு அவங்களுக்கு விளங்கப்படுத்தி நான் புத்திக்கு படுற மாதிரி ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் சொல்றது தான் சரி. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை நாடி இருந்தால் கலிமா சொல்லுவாங்க, அல்லாஹ் நாட இல்லைன்னா வேற ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் செய்ய இல்லையா அந்த வேலையை? செஞ்சம்மா, எங்களுக்கு தான் நேரம் இல்லைன்னு சொல்றோமே. சஹாபாக்களும் எங்களைய போல நேரம் இல்லை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் பள்ளிவாசல்ல அல்ல இருந்திருப்போம், வேற இடத்துல தான் இருந்திருப்போம். இந்த மற்றவங்க இருக்கிற வணக்க ஸ்தலங்கள்ல தான் நாங்களும் இருந்திருப்போம். அந்த மக்கா மதீனாவோட சிறந்த ஊர்கள் இருக்கா உலகத்தில்? ஆக சிறந்த பூமி மக்கா மதீனா. யாருக்கு மதீனால மௌத்தாக இயலுமோ அவர் மதீனாலே மௌத்தாகட்டும். மனிஸ்தா யமூத்த பில் மதீனா ஃபல் யமூத் ஃபைனி அஷ்ஃபஉ லஹு யௌம அல் கியாமா. மதீனால மௌத்தானவருக்காக நான் கியாமத்துடைய நாளையில ஷஃபாஅத் செய்வேன் என்று நபி சொன்னாங்க. அந்த சிறந்த மதீனாவையும் விட்டு விட்டு சஹாபாக்கள் முழு உலகத்துக்கு போய் அல்லாஹ்வ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அந்தந்த ஊர்லயே மௌத்தாவிட்டாங்க.
மொரோக்கோல சஹாபாக்களோட கபர் இருக்கு. துனியாவுடைய தொங்கல் ஜோர்டான்ல 35,000 சஹாபாக்களுக்கு மேல கபர்கள், சஹாபாக்களோட கபர்கள் இருக்கு. துருக்கியில இருக்குது, ஈராக்ல இருக்குது, இப்படி எத்தனை நாடுகள்ல இருக்கு. அவங்க எல்லாம் ஏன் அந்த மதீனா விட்டுட்டு போனாங்க? சஹாபாக்கள் அமல் இபாதத்துல ஆசை இல்லாதவங்களா? மார்க்கத்தை அறக்குறையா விளங்கினவங்களா? குர்ஆன் ஹதீஸ் தெரியாதவங்களா? சஹாபாக்கள் அவங்கள விட மார்க்கம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, நபியோடு இருந்தவங்க. அப்ப அவங்களே மக்கா மதீனா 124,000 என்ற கிட்டத்தட்ட ஒரு 15,000 உட்பட்ட சஹாபாக்களோட கபரு தான் மக்கா மதீனால இருக்கு. அப்ப 100,000 மேற்பட்ட கபறுகள் முழு உலகத்திலையும் இருக்கு. ஏன் போனாங்க? மக்கா மதீனால இருந்து கொண்டு அமல் செய்வதை விட அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்குவதற்காக, இந்த அல்லாஹ்வை விளங்காம பெரியோர் கூட்டம் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை எடுத்து சொல்வதற்காக அந்த புனித பூமிகளை விட்டுட்டு போனாங்க. இந்த நபி சொன்னாங்க, பல்லி பல்லிகு ஷாஹித் மின்குமுல் காயிப், ஹஜ்ஜில வச்சு அரபாவுடைய மைதானத்துல வச்சு அவ்வளவு சஹாபாக்களை ஒன்று கூட்டி சொன்ன புத்திமதிகள் உண்டுதான். இந்த இடத்துல இருக்கிற நீங்க இந்த இடத்துல இல்லாத கூட்டங்களுக்கு மக்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைங்க. அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டுதான் சஹாபாக்கள் போனாங்க. அப்ப எங்களே போல அவங்களுக்கு டைம் இல்ல, பொண்டாட்டி புள்ள யாவரம் தொழில் வயல் கடை என்று கொண்டு அவங்களும் அப்படி அப்படியே இருந்திருந்தா எங்கட கதி எப்படி இருந்திருக்கு? அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் தவறின இடம் அதுதான், விடுபட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் அதுதான். நாங்கள் அந்த வேலையை செய்ய இல்லை, நாங்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்கவும் இல்லை, நாங்கள் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் வாழவும் இல்லை, நாங்கள் இந்த உண்மைகள் எடுத்த உலகத்துக்கு சொல்லவும் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்தவர் கேட்கிறார், இந்த இஸ்லாத்து எனக்கு 2 மாதங்களுக்கு முன்னால நீங்க சொல்லியிருந்தா எங்க அப்பாவை நரகத்திலிருந்து பாதுகாக்க இருந்துச்சுன்னு சொல்றார். கொஞ்ச நேரத்தோட சொல்லி தந்திருந்தீங்கடா, எங்க அப்பா நல்லவர், அவரும் இதை ஏற்றுகிறார் சொல்றாங்க. உலகத்திலேயே இப்படி சொல்றாங்க, ஆகிரத்தில் எப்படி எங்களை காட்டி கொடுப்பாங்க? நாங்க இந்த அந்நிய சகோதரர்களை வச்சு நல்ல காசு சம்பாதிக்கிறோம் தானே. இந்த 2 கோடி மக்கள் கிட்டத்தட்ட உலக இந்த நாட்டில் எங்கட நாட்டில் இருக்கிறாங்க கலிமா சொல்லாதவங்க, அந்த 2 கோடியை வச்சு நல்லா சல்லி சம்பாதிக்கிறோம் தானே, நல்லா அவங்கள வச்சு அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் தானே, வியாபாரத்தில் திறமசாலிகளாக இருக்கிறோம் தானே, நல்ல நுணுக்கசாலிகளாக இருக்கிறோம் தானே. அல்லாஹ் கேட்க மாட்டானா, இவங்களை எல்லாம் வச்சு வேலை வாங்கினீங்க, இவங்களை வச்சு நல்லா காசு சம்பாதிச்சிங்க, இவங்களை வச்சு நல்லா அனுபவிச்சிங்க, இவங்களுக்கு என்னைய பற்றி சொன்னீங்களா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் நானும் நீங்களும்? அதனால கண்ணியமான சொல்ல பெரிய ஒரு பொறுப்பு உண்டு இருக்கீங்களுக்கு. அதுல தான் இப்ப இதுக்கு பின்னாலேயாவது போனதெல்லாம் போச்சு, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு, அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொள்வோம். இதுக்கு பின்னாலேயாவது செய்ய வேண்டிய வேலை என்ன என்று யோசிப்போம். எங்களுக்குள்ள ஒற்றுமை தேவை. மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்கள்ல மாற்று கருத்து இல்லை, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதை ஒவ்வொருத்தர அவங்களோட விருப்பப்படி அவங்க செய்யட்டும். அதை திணிக்க போனோம் என்றா உள்ளங்கள் பிரியும். கருத்து வேறுபாடான விஷயங்களை பேச ஆரம்பிச்சா உள்ளங்கள் பிரியும், குடும்பங்கள் பிரியும், ஊர்கள் பிரியும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதனால் அதல்ல செய்ய வேண்டிய வேலை. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எங்களோட சொந்த அமல்ல உங்களுக்கு எப்படி அமல் செய்ய விருப்பமோ அடிப்படையான அமல்களை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் யாரும் தலையிட தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸை விளங்குங்க, சட்டத்திட்டங்களை சரியாக விளங்குங்க, தகுதியானவங்கள்ட்ட இருந்து விளங்கி அமல் செய்யுங்க. இது தான் சரி, இது பிழை என்ற அந்த எது பிழையோ அது பிழை தான். ஷிர்க்குக்கு இடமே இல்லை, குஃபுருக்கு இடமே இல்லை, அதுக்கு யாரும் இடம் கொடுக்க இயலாது, அது தடுக்கப்பட்டே ஆகணும். அது போக கருத்து வேறுபாடான விஷயங்கள் இருக்கு. இது சிறந்ததா, இதை விட இப்படி செய்தது சிறந்ததா, ராஜிஹ் மர்ஜூஹ் சஹீஹ் அஸஹ் என்ற அடிப்படையில் உள்ளவைகள் அதுல தாராளமா வாசல அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறார். அதை உங்களோட விருப்பப்படி செய்யுங்க. ஆனா நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து கொண்டு எங்களுக்குள்ள மஹப்பத்தை பாதுகாத்து கொண்டு இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், எங்களோட ஊர்ல வாழக்கூடிய வயது வந்த ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த ஊருடைய முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன வேலை செய்யலாம், தகுதியானவங்க இருக்கிறீங்க, படித்த மக்கள் தாராளமா இருக்கிறீங்க, வசதி வாய்ப்புள்ள மக்கள் இருக்கிறீங்க, நல்ல திறமையானவங்க இருக்கிறீங்க, வழி நடத்தக்கூடிய தகுதியானவங்க இருக்கிறீங்க,
அல்லாஹ்வுடைய பயத்தோட தகுதியாவங்க அவங்க முன்னுக்கு வந்து எங்களோட ஊர்களை எங்களோட மக்களை எங்களோட பிள்ளைகளை எங்களோட எதிர்காலங்களோட நலவுக்காக பல திட்டங்கள் போட்டு நாங்கள் முயற்சிகிறதோட எங்களோட சுற்றி வளைச்சிருக்கக்கூடிய அந்நிய சகோதரர்கள் அவங்களோட விஷயத்திலையும் அவங்களுக்கு எப்படி இந்த இஸ்லாத்தை நாங்கள் எத்தி வைக்கிறது அவங்களோட உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணங்கள் வரக்கூடிய வேலை வெட்டிகள் என்ன செய்யலாம் என்னென்ன வேலைகளை செஞ்சால் அவங்க எங்களோட நெருங்குவாங்க அவங்களோட உள்ளங்கள் எங்களின் பக்கம் திரும்பும் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பும் முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணங்கள் உருவாகும் அதை யோசிக்கணும் நானும் நீங்களும் அதுதான் செய்ய வேண்டிய வேலை மேலான சோதரர்களே அதனால நான் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் அல்லாஹ் குர்ஆனை பொதுவாக்கி இருக்கிறான் குர்ஆன்ல பொதுவாகத்தான் சொல்றான் முஸ்லீம்களுக்கு என்று சொல்ல இல்லையே மனிதர்களுக்கு என்று தான் சொல்லியிருக்கிறான் ஏ மனிதா நீ உண்ணக்கூடிய உணவை பற்றி சிந்திக்க இல்லையா நாங்கத்தான் வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்தோம் நாங்கத்தான் மரம் செடி கொடிகளை பூமியிலிருந்து முளைக்க செய்தோம் அதெல்லாம் உங்களுக்கு உண்ண தந்தது நாங்கத்தான் அந்த சாப்பாடுகளை ரத்தமாக்கி அதை இந்திரியமாக்கி தாயுடைய கற்பறையில தங்க வச்சது நான் வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபதன் ஃபீ கராரின் மகீன் தாயுடைய கற்பறையில அந்த விந்தை தங்க வைத்தது நான் என்று அல்லாஹ் சொல்றான் நான் தான் செய்தேன் என்று ثم خلقنا النطفه علقه அந்த விந்தை 40 நாளுக்கு பின்னால இரத்த கட்டியாக நான் மாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்றான் فخلقنا العلقه مضغه அந்த இரத்த கட்டியை சதை கட்டியாக நான் மாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்றான் فخلقنا الملغه عظاما அந்த சதை கட்டியை எலும்புகளாக நான் மாற்றினேன் என்று அல்லாஹ் சொல்றான் فكسونا العظام لحما அந்த எலும்புகளுக்கு மேலால சதைகளை நான் உருவாக்கினேன் என்று சொல்றான் ثم انشأناه خلقا اخر அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த உடலுக்கு உயிரை கொடுத்தேன் என்று சொல்றான் இன்னொரு நிலைமைக்கு மாற்றி அமைத்தான் உயிரற்ற உடலுக்கு உயிரை கொடுத்தான் அலம் நஜ்அல் லஹு ஐனைன் ஏ மனிதா உனக்கு இரண்டு கண்களை கொடுக்க இல்லையா வலிசானன் வஷபத்தைன் ஒரு நாக்கையும் ரெண்டு உதடுகளையும் கொடுக்க இல்லையா இது குர்ஆன்ல கேட்கிறான் என்னைய உங்களையே மட்டுமல்ல முழு உலக மக்களையும் பார்த்து கேட்கிறான் இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் நான் தான் அமைத்தேன் அந்த இருட்டறையில தாயுடைய வயிற்றுக்குள்ள அந்த கற்பாறையில எந்த வெளிச்சமும் இல்லாத இடத்துல அழகான தோற்றம் அழகான உறுப்புகள் வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் நான் தான் அமைத்தேன் உங்களை தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியாக்கினது நான் வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ உங்களை உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றுல இருந்து நான் தான் வெளியாக்கினேன் வெளியாகும் பொழுது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பிறந்த நாள் இடம் ஒன்றுமே தெரியாது அதுக்கு தேவையான அறிவு ஆற்றல் புத்தி விளப்பங்களை நான் தான் கொடுத்தேன் வெளியே வந்ததோட தொப்புல வெட்டி ஒரு கிளிப் அடிச்சு விடுறாங்க சாப்பாடு போய் கொண்டிருந்த வழி துண்டிக்கப்படுவது அதே தாயுடைய உடல்ல இருந்து இரண்டு வழியால் அல்லாஹ் பாலை வெளியாக்கினான் அது தாய் அவட கெட்டித்தனத்தால் உருவாக்கேலுமா அவக்கே உருவா அவட உடல்ல உள்ளதா அவக்கு உருவாக்கேலுமா அவங்களால உருவாக்கலாது அல்லாஹ் உருவாக்குறான் அதனால தான் குர்ஆன்ல சொல்றான் வாழ்க்கையுடைய நெருக்கடிய பயந்த குழந்தைகளை கொலை செய்யாதீங்க என்றான் ரெண்டு புள்ள இருக்கு மாசம் 40,000 கிடைக்குது 50,000 இப்ப ஏதோ ஷேப்பா போகுது கஷ்டத்தோட போகுது மூணாவது குழந்தை கிடைச்சா எங்க போவேன்னு கேட்கிறாங்க எங்கேயும் போக தேவையில்லை ரிஸ்க் கொடுக்கறவன் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறோம் அந்த குழந்தைக்கு உணவளிக்கிறது நாங்க தான் என்றான் அல்லாவே விளங்கிக் கொள்ள இல்லை நாங்க இன்னும் ஏதோ நாங்கத்தான் ரஸ்ஸாக் என்று நினைக்கிறோம் நாங்க ரஸ்ஸாக் இல்ல நாங்க அப்துல் ரஸ்ஸாக் ரஸ்ஸாக்குடைய அடிமை நாங்க ஹுவர் ரஸ்ஸாக் ஜுல் குவத்தில் மதீன் அவன்தான் ரஸ்ஸாக் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் வஃபி ஸமாயி ரிஸ்குகும் வமா துஅதூன் உங்களோட ரிஸ்க் வானத்துல இருக்குது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதெல்லாம் வானத்துல தான் இருக்குதுன்னு சொல்றான் குர்ஆன்ல அப்ப வெளிய வந்ததுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உறுப்புகளை சக்தியை தந்ததுக்கு பின்னால என்னைய விட்டா ஆள் இல்லைன்னு சொல்றாரு அல்லாட கட்டளையை நிறைவேற்றுங்கன்னா நேரம் இல்லையாம் டைம் இல்லையாம் நன்றி கெட்ட மனிதன் அதனால தான் குர்ஆன்ல இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் மனிதன் அவன் ரப்புக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான் என்று குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய குதிரைகளை பத்தி சொல்லி கொண்டு வந்து சூரத்துல் ஆதியாத்துல மனிதனை சொல்றான் காரணம் والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات سبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமா எந்த குதிரை
ரேஸ் ஓடுற குதிரை அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த கலிமா உலகத்துல மேலோங்குவதற்காக ஜிஹாதுக்காக பாவிக்கப்படக்கூடிய குதிரையை தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த குதிரையை பாவிக்கிறாங்க எதுக்கு? அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்க. அந்த குதிரை அதிகாலையில எதிரிகளை தாக்குவதற்காக செல்கிறது. அது வேகமாக செல்லக்கூடிய நேரத்தில் மூச்சு திணற திணற வேகமாக ஓடுகிறது. லபஹா ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறாங்க. அது வேகமாக ஓடக்கூடிய நேரத்தில் அதனுடைய காலில் அடிக்கப்பட்ட அந்த லாடங் கருங் கற்கல்ல படக்கூடிய நேரத்தில் நெருப்பு பொறிகள் வெளியாகிறது. அதன் மீதும் சத்தியமாக அந்த குதிரை தன்னுடைய எஜமானனை சுமந்து கொண்டு விரோதிகளுக்கு மத்தியிலே செல்கிறது. இது என்ன விளங்கப்படுத்துறாண்டா? குதிரை குதிரையுடைய எஜமானனுக்கு ரப்புக்கு வழிபட தயார். மனிதன் அவண்ட ரப்புக்கு எஜமானனுக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான். மிருகத்தை சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில அல்லாஹ் பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு 165,000 மேல மக்கள் மௌத்தாவி கொண்டிருக்கிறான். ஒரு நாளைக்கு முழு உலக கணக்கெடுப்பின் படி 161,000 என்றாங்க. அதை விட அதிகம் ஒவ்வொரு நாளும் மௌத்தாகுறாங்க. இதுல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் களிமா இல்லாம போறாங்களா? இருக்கு 1,00,000 மேல மக்கள் களிமா இல்லாம நிரந்தரமான நரகத்துக்கு போறாங்க. களிமா இல்லாம மௌத்தானா நரகமே தான். குர்ஆன் ஹதீஸ் இது. ஒமே யுஷ்ரிக் பில்லா ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹி ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ, அதே நிலைமையில மரணிக்கின்றார்களோ, அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நபியுடைய 24 மனுத்தியார கவலை என்ன தெரியுமா? நபியை பத்தி, நபியுடைய மஹப்பத்தை பத்தி பேசுறோம், நபியுடைய சுண்ணத்துகளை எடுத்து நடக்கணும் என்று ரொம்ப ஆணித்தரமாக பேசக்கூடிய நாங்க, நபியுடைய சுண்ணத்தில் ஆகப்பெரிய சுண்ணத், நபி 24 மனுத்தியாரமும் கவலைப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. என்ன என்ன கவலை? ஏண்ட உம்மத்துல யாரும் களிமா இல்லாம மௌத்தாவ கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல நபியுடைய கவலை எந்த அளவு சொல்றானேடா? நபியே, நீங்க எவ்வளவு இவ்வளவு கவலைப்படுறீங்களே, அந்த இந்த மக்கள் களிமா இல்லாம மௌத்தாக கூடாது என்பதற்காக இந்த உம்மத்துடைய கவலை எந்த அளவு அதிகமா இருக்குதேண்டா? அந்த கவலையிலே நீங்க மௌத்தா போவீங்க போல. ஃபலஅல்லக பாஹியுன் நஃப்ஸக் அல்லா யகூனு முஃமினீன். இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லைண்டா, களிமா சொல்ல இல்லைண்டா, அதுக்கு கவலைப்பட்டு பட்டே மௌத்தா போயிருவீங்க போல. நாங்க சொல்றோமே, அந்த மனுஷன் அந்த மனைவியுடைய கவலையிலே மௌத்தா விட்டார், அந்த பிள்ளையுடைய கவலையிலே மௌத்தா போனார் என்று உதாரணத்துக்கு சொல்றோமே. அல்லாஹ் அதைத்தான் நபிக்கு விளங்கப்படுத்துறான். இந்த கவலை, எந்த கவலை? துனியாவுடைய எந்த நோக்கமும் இல்லை, உம்மத்துடைய கவலை. நரகத்தை நேரடியா பார்த்தவங்க நபி, நரகத்தில் உள்ள வேதனையை நேரடியா கண்டவங்க. அப்ப இந்த மக்கள் களிமா இல்லாம போக்கல நரகம் போவாங்க, அந்த கவலை தான் நபிக்கு. அந்த கவலை எங்கள்ல எத்தனை பேருக்கு இருக்கு? குறைஞ்சது நானும் நீங்களும் எங்கட துவாக்கள் நாங்க கேட்க கோல, யாழ்லா இந்த அவ்வளவு மக்களுக்கும் ஹிதாயத்தக்கூடிய அல்லா, இந்த எல்லா மக்களுக்கும் களிமாவை நசீபாக்கியாள்லா, ரெண்டாவது துவாவாது கேட்கிறோமா? குறைஞ்சது மக்கதெல்லாம் ரெண்டாவது பாப்பமே, துவாலையாவது அதையாவது கேட்கிறோமாண்டா, அதை பத்தி எந்த கவலையும். அப்படி ஒன்று தேவையான்னு கேட்கிறவங்க இருப்பாங்க, அப்படியெல்லாம் துவா செய்யணுமா, அல்லாஹ் பார்த்து இதாத்த கொடுப்பானே என்று சொல்றவங்க இருக்கேயும் சில நேரம். அப்படி அல்லாஹ் பார்த்து இதாத்த கொடுக்கிறேன்டா, ரசூல்மார வர அனுப்பவே தேவையில்லை. ரசூல்மார் மக்கள்கிட்ட காலடிக்கு போயிட்டு கஷ்டப்படவே தேவையில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் முயற்சி செய்யவே தேவையில்லை. இரவு பகலாக முயற்சி செஞ்சாங்களே. இன்னி தஅவுது கௌமி லைலன் வநஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்தார்களை இரவு பகலாக நான் அழைத்தேன், அவர்கள் அவர்களை அழைக்க அழைக்க உன்னின் பக்கம், அவர்களை அழைக்க அழைக்க அவர்கள் என்னை விட்டு தூரமாகிக் கொண்டே இருந்தார். 950 வருடங்கள் முயற்சி செஞ்சு ஏற்றுக்கொண்டவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? அல்லாஹ் 80 பேர் தான். எல்லா மாதிரி முயற்சி செஞ்சாங்க, தனிப்பட்ட முறையில ஊருடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்களை சந்திச்சு சொல்லி பார்த்தாங்க, பொதுவான அமைப்புல சொல்லி பார்த்தாங்க,
ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا தனிப்பட்ட முறையில ரகசியமாக முக்கியஸ்தர்களை சந்திச்சு சொல்லி பார்த்தேன். பொதுவான அமைப்புல பகிரங்கமான அழைப்பு கொடுத்து பார்த்தேன். யாருமே ஏற்றுக்கொள்ள இல்லை. இதெல்லாம் சொல்லிக்கு வந்த சூரத்து நூஹுடைய தஃப்சீர் எடுத்து பாருங்க, தர்ஜுமா எடுத்து பாருங்க, குர்ஆன் தர்ஜுமாக்களை படியுங்க, விளங்காத விஷயத்தை விளங்கினவங்கள்ட்ட கேளுங்க. கடைசியா தான் கையேந்தினாங்க, ரப்பிலா தஜர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், என்னால ஏழுமான எல்லா முயற்சியும் செஞ்சிட்டேன், 950 வருடங்கள் முயற்சி செய்து விட்டேன், சிறியோர் கூட்டம் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அதனால இந்த ஏற்றுக்கொள்ளாத அவ்வளவு பேரையும் அழித்து விடுவாயாக, யாரையும் விட்டு வைக்காத. நீ இவர்களை விட்டு வைத்தால் ஏற்றுக்கொண்டவர்களையும் வழி கெடுத்து விடுவார்கள். இன்னக்க இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக், ஏற்றுக்கொண்ட இந்த கொஞ்சம் பேர் தான் தலையும் கழுவி விட்டுருவாங்க, வழி கெடுத்துருவாங்க. அதனால இவங்க பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளும் இவங்கள போல தான் இருப்பாங்க. வலா ஏலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இவர்கள் பெற்றெடுக்கக்கூடியவர்களும் உன்னை நிராகரிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள், குற்றவாளிகளாக தான் இருப்பார்கள், அழித்து விடு. அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டான். வா, மேல இருந்து கீழே இருந்து அடுப்புல இருந்து எல்லா இடத்துல இருந்து தண்ணி வந்தது, அவ்வளவு பேரையும் அல்லாஹ் அழித்தான் அந்த ஏற்றுக்கொண்டவர்களை தவிர. அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நீண்ட வாழ்க்கை தர இல்லை, 1000 வருஷம் இல்லை, 500 வருஷம் இல்லை, 100 வருஷமும் நாங்க வாழ போறது இல்லை. இப்ப உள்ள நிலைமையை வச்சு பார்த்தா ஒரு 50 or 80 தெரியாது. இந்த இருக்கிற கொஞ்ச நாளைக்கு உள்ளதான் இந்த காலத்துல செய்த அமல்களை வச்சுதான் எங்களோட முடிவில்லாத நிரந்தரமான ஆகிரத்தை அல்லாஹ் எங்களுக்கு முடிவு செய்ய போறான். சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கு, அது அவரவர்தான் அமலுக்கு ஏத்த மாதிரி தான் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போறேன் எல்லாருடைய சொர்க்கத்துடைய அந்தஸ்தும் ஒரே மாதிரி இல்லை, ஒரே லெவல் இல்லை, வித்தியாசங்கள் இருக்கு. அவரவர்தான் அமலுக்கு, முயற்சிக்கு, தியாகங்களுக்கு, இஹ்லாஸ், தக்வா, அஹ்லாக், இதுக்கேத்த மாதிரி அல்லாஹ் அந்தஸ்துகளை கொடுப்பான். சொர்க்கத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்து நல்ல குணமுள்ளவங்களுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீசான் தராசில் ஆக பாரமான நன்மை, நன்மைகள் நிற்கக்கூடிய அந்த தட்டுல ஆக பாரமான நன்மை நற்குணம் சொன்னாங்க. அப்ப இத போல நல்ல தன்மைகள் மக்கியவங்களுக்கு நலவ நாடணும். சுயநலவாதிகள் அல்ல முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் பொது நலவாதிகள். ஒவ்வொரு முஸ்லீமும் மக்கியவங்களோட நலவ நாடுறதுனால தான் இந்த ரசூலோட உம்மத்த அல்ல இவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கிறார். நலவுகள் ஆக பெரிய நலவென்ன, ஒரு மனிதனை நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கிறது, அதை விட பெரிய நலவே இல்லை. சாப்பாடு கொடுக்கறது நன்மை, உடு வீடு கொடுக்கறது நன்மை, தொழில் கொடுக்கறது நன்மை, ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை கொடுக்கற எல்லாம் நன்மை தான், அதுக்கெல்லாம் கூட நன்மை இருக்கு. ஆனா ஆக பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கிறது. களிமா இல்லாம மௌத்தாவக்கூடியவங்க நிரந்தரமான நரகத்துக்கு போறாங்க, அவங்கள ஒரு முயற்சி செய்வோமா இருந்தா அல்லாஹ் எங்களே உங்களைய காரணமா வச்சு அல்லாஹ் 4 பேருக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டானேண்டா, அது ஏண்ட உங்களுடைய இதேற்றத்துக்கு காரணமா? அதனால வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு காலம் பேலன்ஸ் இருக்குதோ தெரியாது, மிஞ்சிருக்குதோ தெரியாது. இருக்கிற கொஞ்ச நாளை அல்லாஹ் கிட்ட நானும் நீங்களும் துவா கேட்க கொள்ள, யா அல்லாஹ் என் வாழ்க்கையில எஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிக்க எனக்கு உதவி செய்யா அல்லாஹ். இணைய கொண்டு நல்ல வேலைகளை வாங்கிக்கோயா அல்லாஹ். இணைய கொண்டு மட்டுமல்ல எந்த மனைவி மக்கள் சந்ததிகளை கொண்டு நல்ல வேலைகளை வாங்கியா அல்லாஹ். எங்களைய நல்ல காரியங்களுக்கு பாவிச்சுக்கோயா அல்ல, அல்லாட்ட மண்டாடோனு சகோதரர்களே, கண்ணீர் வடிச்சு கேட்கணும், தஹஜ்ஜத்ல எழும்பி அலோனும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது, தனியே என்றாலும் பரவாயில்ல தாராளமா துவா கேட்கணும், அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்றான். அல்லாஹ் சொல்றான் நபிய பார்த்து, நபியே இந்த உங்கள் அடியார்களுக்கு சொல்லுங்க, அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் அந்த அடியார்களுக்கு சொல்லுங்கள், நான் ஒவ்வொரு அடியானோடைய மிச்ச நெருக்கமாக இருக்கிறேன். உஜிபு தாவத் தாயி இதா தான், யார் என்னை அழைக்கிறாரோ அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்கிறேன். அதனால மேலான சகோதரர்களே, துவால குறை செய்யக்கூடாது, நல்ல டைம் எடுத்து துவா கேட்கணும். பாங்குக்கும் எக்காமத்துக்கும் இடையில துவா கபூல் செய்யப்படும். லா யுரத்து துவா உபைன் அல் அதானி வல் இகாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாங்கு சொல்லி இகாமத் சொல்லு வரைக்கும் உள்ள டைம் துவா கபூலாகுற டைம்.
அப்ப பாங்குக்கு பாங்கு சொல்லக்கொலே நாங்க பாங்கு சொல்ல முந்தையே பள்ளிக்குள்ள வந்துட்டோம் என்ற எல்லாருக்கும் டைம் இருக்கு, போன்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு பாங்கு சத்தம். மாஷா அல்லாஹ் எங்கட ஊர்கள்ல எல்லா பள்ளிவாசலையும் பாங்கு சொல்லலாம். கொழும்புல எல்லா பள்ளிவாசலையும் பாங்கு சொல்ல இயலாது. பாங்கு சொல்ல இயலாத பள்ளிவாசல்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த அந்நிய மக்கள் சுத்தி வளைச்சிருக்கிறாங்க, அதால பிரச்சனை. அதனால மேலாம் சொல்ல அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புல செஞ்சு தந்திருக்கிறார். வேலை வெட்டிகளை எல்லாம் டைமை வச்சு வேலை வெட்டிகளை போட்டுக்கொள்ளணும், பாங்கோட எல்லாரும் வந்துடணும், டைம் எடுத்து ஒழு அழகா ஒழு செஞ்சு தேவைகளை பூர்த்தி செஞ்சு தொழுது அல்லாட்டில் கையேந்தோம். எங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அல்லாட கையில தான் இருக்கு. எப்ப எங்களுக்கும் அல்லாக்கு மத்தியில் தொடர்ப சீராக்குவோமோ அல்லாஹ் எங்களுக்கும் அடியார்களுக்கு மத்தியிலோட தொடர்ப சீராக்குவான். வட்டியில இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். வட்டி சர்வசாதாரணம். எங்களோட பகுதிகளில் இந்த முஸ்லீம் ஏரியாக்கள்ல வட்டி உச்ச கட்டத்தில் இருக்கு. வட்டி தொடர்பு வைக்கிறவன் அல்லாஹ்வோட யுத்தம் செய்றான். வட்டியுடைய அடிப்படையில யார் கொடுக்கிறாங்களோ எடுக்கிறாங்களோ அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இடத்துல அது வளர்ச்சி அடையவே மாட்டாது. வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான். இப்ப நல்லா தந்திருக்கிறாங்க 125%. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, போட்டுட்டு இருக்க வேண்டியதான். பேங்க்ல வட்டியில சல்லிய போ பேங்குக்கு போட்டுட்டு அவர் பாட்டுல இருக்கிறார். நேற்று முதநாள் ஒரு சகோதரர் சொல்றார், அவர் வெளிநாட்டுக்கு போறாராம், அவர்கிட்ட 2 மில்லியன் 20 லட்சம் காசு இருக்கு, அதை பேங்க்ல போட்டுட்டு மனைவி மக்களுக்கு சொல்லியிருக்கிறார், மனைவிட்ட சொல்லியிருக்கிறார், அதுல வார சல்லி எடுத்து சாப்பிடுங்க நான் வெளிநாட்டுக்கு போறேன். அந்த அளவு விளப்பம் இல்லையா? இந்த வட்டிய சாப்பிட கொடுக்கறத விட மண்ணை சாப்பிட கொடுக்கறது சிறந்தது. ஹதீஸ் அப்படியே வந்திருக்குது, ஹராத்த சாப்பிடறத விட மண்ணை சாப்பிடுறது சிறந்ததுன்னு வந்திருக்கு. எவ்வளவு முஸ்லிம் சகோதரர்கள், கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வை ஆகிரத்தை நம்பியவர்கள் வட்டியில இருக்கிறாங்க. எப்படி அல்லாட உதவியை பார்க்கலும், எப்படி முன்னேறேலும், அல்லாஹ் அழிப்பேன் என்று சொன்னவன் இவன் முன்னேற்றேலும் ஒற்ற நாளே ஒன்றும் செய்யலாம். சதகா ஜகாத்துடைய விஷயத்துல கவனத்தை கூட்டுவோம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்த இந்த பொறுமதியான நேர காலம், எங்களோட ஊர்களில் நிறைய பலர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களை அரவணைக்கணும், ஆதரிக்கணும், அவங்கள அவங்களுக்கு எங்களால் ஏழுமான உதவிகள் செய்யப்படணும். ஜக்காத்துகள் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய அந்த ஜக்காத்துகள்ல இருந்து அவங்க அதுக்கு ஜக்காத்துக்கு உரியவங்க. வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்று இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா என்ற ஆயத்தில் 4வதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொள்ள விரும்புறவங்க அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலும் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்தியிருக்கிறான். அதனால தனிப்பட்ட முறையிலேயோ கூட்ட அமைப்பிலேயோ இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க வரக்கூடியவங்க மிச்சம் பெரிய தியாகம் செஞ்சு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்ததனால தாய் தந்தையர்கள் ஒதுக்கிட்டாங்க, சொந்த பந்தங்கள் ஒதுக்கிடுறாங்க, வீட்டில இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க, கொடுக்க அவங்களுக்கு கிடைக்க இருந்த காணி பூமி வீடு வாசல்களை கொடுக்கறாங்க. இல்ல வேலை செய்யற இடம் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு அந்நிய இடமா இருந்தா அங்க இருக்கக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்ததாக அவங்களுக்கு விளங்க வந்தா தொழில இருந்து வெளியே போடுறாங்க. வெறும் கையோட வந்து நிற்கிறாங்க. இவங்களை அரவணைக்கிறது யார்? வந்தவனை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல சகோதரர்களே. இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தனுக்கு லெட்டர் கொடுக்க பயந்த சமுதாயம், டிரஸ்டிமார்கள் பயந்தவர்கள். டிரஸ்டிமார்களை பத்தி சொல்லக்கொல வலம் யக்ஷா இல்லல்லா, அவங்க அல்லாஹ்க்கு தவிர வேற யாருக்கும் பயப்படாதவங்க தான் பள்ளிவாசல்களை பரிபாலிக்கக்கூடியவங்க. அல்லாட பயம் தான் எங்களுக்கு மேலவங்க இருக்கணும் சகோதரர்களே. எல்லாத்தையும் இழந்து வந்து நிக்கக்கூடியவங்களை எவ்வளவு ஆதரிக்கணும். நாங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவ்வளவு சஹாபாக்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹு எல்லாம் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் அவ்வளவு பேரும். நாங்க வானத்துல இருந்து விழுந்தவங்க இல்ல, எல்லாம் வந்தவங்க. ஏதோ எங்களோட மூதாதையர்களை யாராவது இஸ்லாத்துக்கு வந்திருப்பார், அந்த தொடர்ல நாங்க முஸ்லீம்களா இருக்கிறோம். அவங்க அவங்கள பிரித்து பார்க்கறது, அவங்கள ரெண்டாம் நம்பராக பார்க்கறது, அந்த இஸ்லாத்துக்கு வந்த குடும்பத்தில் யாருக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்க தயார் இல்லை. எல்லாம் பேசி முடிஞ்சு சொல்கிறாங்க இவங்களோட உம்மம்மா இஸ்லாத்துக்கு வந்தவ, அதால் கல்யாணம் உடஞ்சி போகுது. எவ்வளோ கவலையான விஷயம். எத்தனை பேர் முர்த்தத்தாவிட்டாங்க தெரியுமா? இஸ்லாத்தை விட்டு திரும்பி போயிட்டாங்க தெரியுமா? ஏன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம், பெரும் தியாகத்தோடு வந்தோம்,
ஆனா எங்களை அரவணைக்கு யாருமே இல்ல எங்கள புள்ள குட்டிகளுக்கு முஸ்லிம்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாங்க இல்ல எங்களை வித்தியாசமா பாக்குறாங்க அதனால நாங்களும் பார்த்து பார்த்து இருந்தோம் ஒன்று நடக்கிற மாதிரி நாங்க போறோம் என்று போறாங்க இந்த அவ்வளவுக்கும் பதில் சொல்லணும் உலமாக்களும் பதில் சொல்லணும் டிரஸ்டிமார்கள் பதில் சொல்லணும் தலைவர்கள் பொறுப்புகள் இருக்கிறவங்க அல்லாக்கு பதில் சொல்லணும் அவ்வளவு முஸ்லீம்களும் பதில் சொல்லணும் அமானிதம் மேலான சோதர்களே ஒவ்வொரு பொறுப்பும் அமானிதம் நல்ல டைம் கொடுத்து டைம் இல்லாதவங்க பொறுப்புகளுக்கு வரவே கூடாது என்ன அவருக்கு டைம் இல்லை அவர் ஒரு மீட்டிங்க்கு வர தயார் இல்லை மஷூராவுண்டுக்கு வர தயார் இல்லை கேட்டா டைம் இல்லையா நீங்க டைம் இல்லைன்னா என்னத்துக்கு இருக்கிறீங்க போங்க டைம் உள்ளவங்களை எடுங்க நிறைய சமுதாயத்தில் வேலை செய்ய வேண்டியிருக்கு ஊருடைய முன்னேற்றம் மஹல்லாவுடைய முன்னேற்றம் முஸ்லீம்களுடைய முன்னேற்றம் முழு தீனுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு தகுதியானவங்க வந்து பொறுப்புகள் எடுத்து தியாகங்களோட இஹ்லாஸோட வேலை செய்யணும் எப்படியும் பொது வேலைகள் ஈடுபடக்குள்ள கள்ள நின்றுவாங்க மாற்றமான கருத்துக்களை சொல்றவங்க எல்லாம் சொல்லட்டும் அந்த பேச்சுவார்த்தைகளை கேட்க தயார் இல்லைன்னா அவங்க வேலைக்கு தகுதியும் இல்லை அதனால மேலான சகோதரர்களே மிஞ்சிருக்கக்கூடிய காலங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில கழிச்சு முடிக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக எங்கட ஒவ்வொருத்தர சக்கராத்துடைய நேரத்திலையும் அல்லாஹ் எங்கட ரூஹ பார்த்து சொல்லணும் யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி உடல்ல இருந்து ரூஹ கைப்பற்றக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ் அந்த நேரத்துல நல்லடியாருடைய ரூஹ பார்த்து சொல்றான் ஏ மனமான ரூஹே கண்ணியமான ரூஹே அமைதியான ரூஹே அல்லாஹுக்கு வழிபட்ட மனிதா நீ உன் ரப்பிடத்துல திரும்பி போ ஏ ரூஹே ரப்பின் பக்கம் திரும்பி போ என்ற நல்லடியார்களோட போய் சேர்ந்துக்கோ அல்லாஹ் இந்த நிலைமையில ராதிய தம்மருதியா அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நீயும் அல்லாவை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நீ உடல்ல இருந்து வெளியாகி ரப்பு கிட்ட போ நல்லடியார்களோட போய் சேர்ந்து வதுஹுலி ஜன்னதே என்ற மேலான சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக சக்கராத்துடைய நேரம் முடிவு காட்டப்படுற நேரம் சிரிச்சு கொண்டு மௌத் ஆகுறாங்க சிரிச்ச மையத்தை பார்த்திருப்போம் நாங்க எல்லாம் சிரிச்ச பொணங்கள் பார்த்திருக்க மாட்டோம் களிமா இல்லாதவங்க சிரிக்கிறத பார்க்கவே கிடைக்காது களிமா சொன்ன பலர்கள் சிரிச்சு கொண்டு சிரிச்ச முகத்தை பார்க்கிறோம் நேற்று நாங்க ஒரு ஜனாதால கலந்து கொண்டோம் அந்த சாய் அந்த சகோதரி சிரிச்ச முகத்தோட மேலான கண்ணியமான சகோதரர்களே வருத்தம் வேதனை பயங்கரமான நோவினையான நேரம் உடல்லேந்து ரூஹ கலட்டி எடுக்கிற நேரம் ஒரு முடிய புடுங்கினா இவ்வளவு வலிக்குது முடியில உயிர் இல்லை ஆனா முடி உடலோட சம்பந்தப்பட்டிருக்குது அதனால தான் உடல்ல உயிர் இருக்குது அதனால முடிய புடுங்கினா வலிக்குதுண்டா முழு உடல்ல இருக்கிற ரூஹ கலட்டி எடுக்கிற நேரம் எவ்வளவு வேதனையா இருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு ஆடை அறுக்காம உயிரோட வச்சு தோலை உரிச்சா எவ்வளவு வேதனையா இருக்குமோ அதை விட வேதனையா இருக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் மேலான சொர்க்கத்தை இந்த அடியானுக்கு காட்டுவான் காதுக்கு மலக்குமார் சொல்லுவாங்க அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சந்தோஷப்படுங்க காதுக்கு நல்ல செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கும் கண்ணுக்கு சொர்க்கம் விளங்கி கொண்டிருக்கும் இந்த இதை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பார் சந்தோஷமாக சிரித்தவர்களாக அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை ரசித்தவராக உடலிருந்து போவார் அதைத்தான் அந்த அந்த ஒரு ஆலிம் பெரிய மனிதர் சொல்றார் வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா வல் கவுமு ஹவுலக யல்ஹகுன சுரூரா ஃபஅமல் லியௌமின் அன்தகுன இதா பகௌ லியௌமி மௌதிக லாஹிக மஸ்ரூரா ஏ மனிதா உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அழுது அழுது பிறந்தாய் ஒரு புள்ள வெளியே வந்ததோட முதலாவது வேலை அழுகுறது தான் உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னை சுத்தி வளைச்சு இருந்தா சிரிச்சு கொண்டிருந்தாங்க நீ பிறக்கும் பொழுது அழுது கொண்டு பிறந்தாய் குடும்பம் சிரித்து கொண்டிருந்தது இறக்கும் பொழுது உன்னுடைய குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து அழுது கொண்டிருக்கும் நீ சிரித்து கொண்டு போக வேண்டும்
நீ சிரித்து கொண்டு போக வேண்டும். அதுக்குள்ள நல்ல அமல்களை ஃபஅமல், நல்ல அமல்களை செய்து கொள். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் எங்களால் நடந்த எல்லா வகையான குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களோட பெற்றோர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இஸ்லாத்திய முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله، الحمد لله الذي أتم علينا نعمته وأكمل لنا الدين وشرع لنا من الأعمال الصالحات أنواعا وأصنافا لنتقرب بها إلى رب العالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أكرم الأكرمين، وأشهد أن محمدا عبده ورسوله المصطفى على جميع المرسلين، صلى الله على محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما. أما بعد، أيها الناس اتقوا الله تعالى واشكروا على نعمه، إن الله أكرم بني آدم وفضلهم على العالمين، وسخر لهم ما في السماوات وما في الأرض جميعا منه ليكونوا من الشاكرين. واشكروا نعمته عليكم إن كنتم إياه تعبدون، وعرفوا ما كرمكم به على العالمين وما خولكم به من الفضل في الأولين والآخرين، وتذكروا نعمة الله عليكم حيث أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا. أيها الإخوة، أدوا ما أوجب الله عليكم من حقوقه وحقوق إخوانكم المؤمنين، وتخلقوا بآداب الإسلام والدين، فإن التخلق بها سبب للخيرات والبركات، والإعراض عنها سبب للشرور والهلكات. أيها الإخوة، المسلم أخو المسلم، والله في عون العبد ما كان العبد في عون أخيه. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبحديث سيد المرسلين، أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب، فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله، الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. ما بعد، أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة، فإن يد الله مع الجماعة، ومن شد شد في النار. اللهم صل على عبدك ورسولك محمد، ورضى اللهم عن الأربعة الخلفاء الراشدين: أبو بكر الصديق، وعمر بن الخطاب، وعثمان بن عفان، وعلي بن أبي طالب، وعن آله وأصحابه أجمعين، وعن التابعين وتابعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، إنك مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداء الدين. اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا وسائر بلاد المسلمين يا رب العالمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم، واشكروه على نعمه يزدكم، والله يعلم ما تصنعون.